ஆண்டவர் இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, அன்பு மாதா டிவியினுடைய நேயர்களே, ஒரு மனிதனை சந்திப்பது என்பது அனுபவம். கேட்பதை விட நேரடியாக சந்திக்கின்ற போது ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகின்றது. ஒரு மனிதனை நேரடியாக சந்திக்கின்ற போது ஒரு அனுபவம் ஏற்படுகின்றது. இன்னும் சிறப்பாக, ஒரு மனிதனை சந்திக்கின்ற போது சரியான புரிதல் நமக்குள் ஏற்படுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. நம்முடைய வாழ்க்கையில் கூட பல்வேறு நேரங்களில் இப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் பார்க்கின்றோம். ஒரு நபருக்கு தொலைபேசியில் பேசுகின்ற போது பல நிகழ்ச்சிகள் நமக்கு புரியாமல் போகின்றது. ஆனால் நேரடியாக பார்க்கின்ற போது, பேசுகின்ற போது அங்கு தெளிவு ஏற்படுகின்றது. அதனால்தான் நம் தொலைப்பில் பேசிய ஒரு நபரை மீண்டும் பார்க்கின்ற போது என்ன சொல்கின்றோம், நீங்கள் பேசியது எனக்கு சரியாக புரியல, அந்த நேரத்தில் புரிந்து கொள்ள முடியவில்லை, பல தொந்தரவுகள், இறைச்சல்கள், சத்தங்கள் ஏற்பட்டிருக்குது என்று நாம் சொல்கின்றோம். ஆனால் நேரடியாக பார்க்கின்ற போது ஒரு செய்தியை நாம் ஆணித்தரமாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது. பிரியமானவர்களே, இயேசுடைய வாழ்க்கையிலும் கூட இயேசுவை பல மனிதர்கள் தொட நினைத்தார்கள். லூக்கா நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம், 8:40 உள்ள வசனங்களை வாசிக்கின்றோம். 38 ஆண்டுகளாக இரத்தப்போக்கூடிய ஒரு பெண் இயேசுவை தொட விரும்புகின்றார். அவள் தனக்குள் சொல்கின்றார், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே குணம் பெறுவேன் என்று சொல்கின்றார். இயேசுவை நேரடியாக பார்க்க வேண்டும், தொட வேண்டும், அதன் வழியாக நான் குணம் பெறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். இயேசுவை இன்னும் பல நபர்கள் பார்க்க விரும்பினார்கள். இந்த பெண் பார்த்து அவருடைய ஆடையை தொட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இன்னும் பல நபர்கள் நற்செய்தியை வாசிக்கின்றோம், இயேசுவை பார்க்க விரும்பினார்கள். யோவான் நற்செய்தி 3:00 வாசிக்கின்றோம், பரிசேயர் நிக்கொதேமு இயேசுவை காண விரும்புகின்றார். அவர் இரவிலே வந்து இயேசுவை காண்கின்றான். இயேசுவை கண்ட பிறகு இயேசுதான் உண்மையான இறைமகன் என்றும், இயேசு ஒளியாக இருக்கின்றார், இயேசு மீது நம்பிக்கை கொள்கின்ற ஒவ்வொருவரும் ஒளியில் வாழ்கின்றார்கள், இயேசுவை பார்க்கின்ற சந்திக்கின்ற ஒவ்வொரு நம்புகின்ற ஒவ்வொரு மனிதர்களும் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்கிறார்கள் என்ற நேரடியான அனுபவத்தை அவர் பெற்றுக்கொள்கின்றார். 2வது பார்க்கின்றோம், இயேசுவை கிரேக்கர்கள் பார்க்க ஆசைப்படுகின்றார்கள். யோவான் நற்செய்தி 12:00 வாசிக்கின்றோம், இயேசுவை காண விரும்புவதாக கிரேக்கர்கள் அவருடைய சீடரத்தில் பிலிப்பு அந்திரவிடத்தில் சொல்கின்றார்கள், நாங்கள் இயேசுவை காண ஆசைப்படுகின்றோம், விரும்புகின்றோம் என்று சொல்கின்றார்கள். இந்த கிரேக்கர்கள் இயேசுவை சந்தித்த பிறகு இறைமகன் மெசியா பாடுபட்டு உயிர்த்தெழ வேண்டும் என்ற சத்தியத்தை அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். பிரியமானவர்களே, இயேசுவை பார்க்க விரும்புகின்ற மனிதர்களே இன்னும் ஒரு சிறப்பான நபர் சக்கேயு. லூக்கா நற்செய்தி 19 வாசிக்கின்றோம், சக்கேயு இயேசுவை பார்க்க விரும்புகின்றார். ஆனால் சக்கேயுக்கு 2 விதமான தடைகள் இருந்தது. 1, அவன் உடலிலே இருந்த தடை, அவன் குள்ளமாக இருந்தான், இயேசுவை பார்க்க முடியாத ஒரு சூழல். ஆனால் அங்கு இருந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அவன் அங்கே செல்கின்றான், அங்கே இருக்கின்ற மரத்தின் மீது ஏறி இயேசுவை பார்க்க விரும்புகின்றான். எனவே அவன் உடலளவில் இருந்த தடையை அவன் நீக்கிக் கொள்கின்றான். 2வது ஒரு தடை இயேசுவை காண்பதற்கு அவருக்கு இருந்தது, அவனுடைய சமுதாய தடை. அவன் வரி தண்டுவராக இருந்ததினாலே மக்கள் எல்லோரும் அவர் பாவி என்று சொல்லி
அவரை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். ஆனால் அவர் அந்த தடையும் தாண்டி அவர் மக்கள் இடத்திலே செல்கின்றார், தடைகளை உடைக்கின்றார். இந்த இரண்டு தடைகளையும் தாண்டி அவர் மரத்திலே இருக்கின்ற போது நற்செய்தி சொல்கின்றது, இயேசு அந்த இடத்திற்கு வந்தபோது அங்கே நின்றார் என்று சொல்லப்படுகின்றது. நின்ற இயேசு சக்கையை பார்த்து சொல்கின்றார், விரைவா இறங்கி வாரும், நான் இன்று உனது வீட்டில் விருந்து உண்ண வேண்டும் என்று சொல்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, சக்கையு இயேசுவை பார்க்க விரும்பினார். இயேசு பார்த்தார், மனமாற்றம் பெற்றார். இவ்வாறு ஒவ்வொரு மனிதர்களும் விவரத்திலே பார்க்கின்றோம். இயேசுவை நேரடியாக சந்தித்த மனிதர்கள் ஒரு சத்தியத்தை, ஒரு உண்மையை அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள், ஏற்றுக்கொள்கின்றார்கள். சக்கையை போன்றவர்கள் மனமாற்றம் பெறுகின்றார்கள், அந்த பெண்ணை போன்றவர்கள் குணம் அடைகின்றார்கள் என்று வாசிக்கின்றோம். இன்றைய நட்சத்திரத்திலே இன்னொரு நபரை நாம் பார்க்கின்றோம், ஏரோது. ஏரோது இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தார் என்று நாம் இன்றைய நட்சத்திரத்திலே வாசிக்கின்றோம். இந்த ஏரோது யார்? இந்த ஏரோது நாம் மத்திய நட்சத்திரத்தில் வாசிப்பது போல, இரண்டாம் அதிகாரத்தில் வாசிப்பது போல, இயேசு குழந்தையாக பிறந்திருக்கின்ற பொழுது அவரை காண கீழ்த்திசை ஞானிகள் வருகின்றார்கள். பிறந்திருக்கின்ற மெசியாவை நாங்கள் வணங்க வந்தோம் என்று கேள்விப்பட்ட ஏரோது கலங்கினான். தனக்கு ஈடாக யாரும் வாழக்கூடாது என்று அவன் எருசலேமிலிருந்த இரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொன்ற ஒரு மன்னன், இரண்டாவது தான் மட்டுமே அரசனாக இருக்க வேண்டும் என்று சுயநலம் கொண்ட ஒரு மன்னன், அந்த மன்னனின் மகன்தான் இந்த குறுநில மன்னன் ஏரோது. இந்த ஏரோதுடைய தன்மைகளை கூட நாம் நச்சிலே வாசிக்கின்றோம். அவன் தன் சகோதரன் பிலிப்பின் மனைவியை தனது மனைவியாக வைத்திருந்தான் என்று வாசிக்கும். ஒரு ஒழுக்கு கேடான வாழ்க்கை கொண்ட ஒரு குறுநில மன்னராக இருந்திருக்கிறார் என்று வாசிக்கின்றோம். இந்த ஒழுக்கு கேட்டை திருமுக்கு யோவான் சுட்டி காட்டிய பொழுது, உன் சகோதரி மனைவி வைத்தலுக்கு ஆகாது என்று சுட்டி காட்டிய போது அவன் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார். நற்செய்தி சொல்கின்றது, இதன் பொருட்டும் அவன் யோவானை கொலை செய்ய விரும்பினார் என்று சொல்கின்றது. அதை தொடர்ந்து, ஆனால் அவன் மக்கள் கூட்டத்தின் பொருட்டு, மக்கள் திருமுக்கு யோவானை இறைவாக்கன் என்று கருதினாலே அவரை கொலை செய்ய அஞ்சினான் என்று நற்செய்தி சொல்கின்றது. இருபட்ட நிலைகள், ஒன்று தனது விருப்பம், தன்னுடைய தவறை சுட்டிக்காட்டி அந்த இறைவாக்கினர் கொல்ல வேண்டும் தனது விருப்பம், ஆனால் மக்களின் பொருட்டு, மக்கள் அவர் இறைவாக்கன் என்று கருதினாலே அவரை கொலை செய்ய அஞ்சினார். பிரியமானவர்களே, நேரம் வருகின்ற போது, நேரம் வந்தபொழுது அவன் திருமுக்கு யோவானை கொலை செய்ததாக நாம் மூன்று நட்சியில் வாசிக்கின்றோம். அப்படிப்பட்ட நபர்தான் அவருடைய கண்களுக்கு எப்போதுமே தெளிவாக இருந்தது. இயேசுவை பற்றி கேள்விப்படுகின்றார், இயேசுடைய புதுமையை பற்றி கேள்விப்படுகின்றான், இயேசுடைய போதனை பற்றி கேள்விப்படுகின்றான். கேள்விப்பட்ட போது நாம் நச்சிலே வாசிக்கின்றோம், இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டிருக்கிறார் என்று கேள்விப்படுகின்றான். அவன் சொல்கின்றான், நான் தானே அவரை கொலை செய்தேன். குற்றமுள்ள உள்ளம் குறுகுறுக்கும் என்று சொல்வார். அவனுடைய பாவம், அவனுடைய தீய செயல், அவனுடைய ஒழுக்கு கேடான வாழ்வு அவனை எப்பொழுதுமே உறுத்தி கொண்டே இருந்தது. ஆனால் தான் கடைசியிலே அவன் இயேசுவை சந்திக்க வாய்ப்பு ஏற்படுகின்றது. லூக்கா நற்செய்தி 23:8 வாசிக்கின்றோம், இயேசு கடைசியாக அந்த தீர்ப்பின் பொழுது ஏரோதும் வருகின்றார். பைபிளில் சொல்கின்றது, இயேசுவை கண்ட ஏரோது மற்ற மகிழ்ச்சி அடைந்தான். அவரை குறித்து கேள்விப்பட்டு அவரை காண நெடுங்காலமாக விருப்பமாக இருந்தான் என்று சொல்லப்படுது. ஆனால் பிரியமானவர்களே, நற்செய்தி தொடர்ந்து சொல்கின்றது, அந்த நேரத்தில் இயேசு ஏரோதில் எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை என்று. அதுதான் சிந்திக்கத்தக்கது. இங்கு சக்கேயு இயேசுவை சந்திக்க விரும்பினார், அவன் தடைகளை தாண்டி, அவன் சமுதாய தடைகளை தாண்டி
அவன் மரத்தில் இருந்தபோது இயேசுவே நின்று அவனை அழைக்கின்றார், அழைத்து சந்திக்கின்றார், அவர் ஒரு உணவு அருந்துகின்றார். அங்கே மன மாற்றம் ஏற்படுகின்றது. ஆனால் ஏறது கூட இயேசுவை காண விரும்புகின்றார், அவரை சந்திக்கின்றார், ஆனால் அவனிடத்தில் பேசவில்லை என்று வாசிக்கின்றார். காரணம், அவருடைய நோக்கம், அவனுடைய குற்றம் உள்ள நோக்கம், அவனுடைய பாவம், அவனை ஒழுக்க கேடு அவனை இயேசுவிடமிருந்து பேச தடையாயிருந்தது. ஏனெனில் அவன் மன மாற்றத்திற்காக, நல்வாழ்வுக்காக, குணம் பெறுவதற்காக அவன் இயேசுவை காண விரும்பவில்லை. மாறாக தன்னுடைய குற்ற உணவை நிலைப்படுத்திக் கொள்வதற்காக, உறுதி செய்து கொள்வதற்காக அவன் இயேசுவை தாடுகின்றான். அவன் இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான் என்று நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் தவறுகள் செய்யலாம். ஆனால் அந்த தவற்றை எண்ணி நாம் மனம் வருந்த வேண்டும். தவற்றை எண்ணி நான் மனம் மாறுவேன் என்ற விருப்பம் நம்முடைய இருக்கின்ற போது ஆண்டவர் நம்மை சந்திக்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் மிக நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டியது, மனசாட்சி உள்ள மக்களாக நாம் வாழ வேண்டும். ரெண்டாம் வத்திக்கான் சங்கம் இன்றைய உலகில் திருச்சபை என்ற ஏட்டிலே 16 நாம் வாசிக்கின்றோம், மனசாட்சியை பற்றி பேசுகின்றது. மனச்சான்று என்பது மனிதர் கடவுளோடு தனித்திருக்கும் ஒரு மறைவான மையம், ஒரு தூயகம் என்று சொல்கின்றது. மனச்சான்று என்பது என்ன? கடவுள் நம்மிலே தனியாக தனித்திருந்து நம்மில் குடிக்கொண்டிருக்கும் ஒரு மையம். இன்னும் சிறப்பாக அது தூயகம் என்று சொல்கின்றது. அது தூயகம் என்பதனால்தான் தொடர்ந்து சொல்கின்றது, நல்லதை எப்போதும் விரும்பி தேடி அதை செயல்படுத்துவோம். மிக முக்கியமான வார்த்தைகள், நல்லதை எப்பொழுதும் விரும்பி தேடி அதை செயல்படுத்தவும், தீமையை அகற்றவும் மனிதருக்கு அறிவுறுத்தும் கடவுளின் குரல் மனச்சான்று. நம்முடைய மனச்சான்று கடவுள் வாழ்கின்ற தூயகம். அந்த தூயகத்திலிருந்து நன்மையை விரும்பி தேடிச் செல்லவும், அதை செயல்படுத்தவும், தீமையை அகற்றி வாழவும் நமக்கு எப்போதும் வழிகாட்டுகின்ற கடவுளின் குரலாக இருப்பது மனச்சான்று என்று இரண்டாம் வத்திக்கான் சங்கம் இன்றைய உலகில் திருச்சபை என்ற 7 நமக்கு தெளிவாக சொல்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய திருத்தந்தை 2 ஜான் பவுல் இன்றைய உலகத்தை பற்றி சொல்கின்ற போது ஒரு இடத்திலே குறிப்பிடுவார், இன்றைய உலகத்தில் குற்றமில்லாத, குற்ற உணவு இல்லாத நம்முடைய சமுதாயம் மாறியிருக்கிறது. அதுதான் சமுதாயத்துடைய பெரிய பாவம், பெரிய சாபக்கேடுன்னு சொல்கிறோம். இந்த உலகத்தை எடுத்து பார்ப்போம், எல்லாமே சரி, எது செய்தாலும் சரி, இதெல்லாம் தவறா என்று கேட்கின்ற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் தான் நாம் அமைதியை தேடி ஒரு விதத்தில் அலைகின்றோம். ஆனால் இன்னொரு பக்கத்தில் குற்றம் இல்லாத மனிதர்கள் வாழ்கின்ற சமுதாயத்தில் வாழ்கின்றோம். அதுதான் இந்த சமுதாயத்துடைய சாபக்கேடாக இருக்கின்றோம். கடவுளின் ஆற்றலை பெறுவதற்கு, கடவுளை அருளை பெறுவதற்கு இந்த குற்றம் இல்லாத உள்ளம் ஒரு பெரிய தடையாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரனே, அதனால் தான் திருப்பாடல் 51 வாசிக்கின்றோம், தாவீது அரசர் தவறு செய்த பொழுது அவர் என்ன சொல்கின்றார்? ஆண்டவரே, நான் உமது திருமுன்னையில் பாவம் செய்தேன், என் பாவம் என் மன கண் முன்றாக நிற்கின்றது என்று சொல்லி அழுகின்றார், புலம்புகின்றார். கடைசியாக சொல்கின்றார், கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. அவர் ஜெபிக்கின்றார், இறைவா, நொறுங்கிய குற்றம் உழந்த உள்ளத்தை நீ ஒருபோதும் அவமதிப்பது இல்லை என்று சொல்கின்றார். நம்முடைய சிந்தனைக்கு மிக தேவையான ஒரு சிந்தனை நினைக்கின்றேன். நாம் தவறு செய்கின்ற போது நம் ஆண்டவரிடத்திலே திரும்பி வர வேண்டும். நம்முடைய குற்றத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், நம்முடைய குற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்கின்ற போது நாம் மன நிறைவு பெற்ற மக்களாக வாழ முடியும், நிலை வாழ்வு பெற்ற மக்களாக நாம் மாற முடியும். எப்படி? அந்த ஊதாரி மகன் விபிலியும் சொல்கின்றது, அவன் தன்னுடைய தவற்றை உணர்ந்து அறிவு தெளிந்தவராய் அவர் எழுந்து சென்று தன் தந்தையிடம் மன்னிப்பு கேட்கின்றார். அங்கே விருந்து நடைபெறுகின்றது, அங்கு மனமாற்றம் நடைபெறுகின்றது, அங்கு மீண்டும்
உறவு புதுப்பிக்கப்படுகின்றது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்ப்போம். நாம் நம்முடைய மனசாட்சிக்கு குரல் கொடுக்கின்ற மக்களாக இருக்கின்றோமா? நன்மையை விரும்பி தேடி செல்கின்ற மக்களாக இருக்கின்றோமா? அப்படி விரும்பி தேடி சென்ற பிறகு அதை செயல்படுத்துகின்ற மக்களாக இருக்கின்றோம். யோசித்து பார்ப்போம். நாம் ஏரோது அரசனைப் போல நம் குற்ற உணவை உறுதி செய்து கொள்வதற்காக இயேசுவை தேடுகின்ற மக்களாக அல்ல, மாறாக நான் முழுமையாக மன மாற்றம் பெற வேண்டும் என்று சக்கையைப் போல நாம் இயேசுவை தேடுவோம். ஆண்டவர் சொல்வது போல, இன்று இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாயிற்று, மீட்பு வந்துவிட்டாயிற்று என்ற வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்வோம். சக்கையைப் போல நாம் இயேசுவை தேடுவோம். ஆமென்.